வணக்கம். மலேசியா நாட்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கப் போவதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். டிசம்பர் 19ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடப்பட்டவுடன் முதல் நிகழ்ச்சியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு தெரிவித்தார். அதன்பின் மற்றொரு மாதத்தில் மறுசீரமைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை நாங்கள் சமர்ப்பிக்கப் போகிறோம் என அவர் தெரிவித்தார். நாட்டில் பக்காத்தன் ஹரப்பன், தேசிய முன்னணி மற்றும் ஜிபிஎஸ் எனப்படும் சரவா கட்சிகளின் கூட்டணி ஆகியவை தமது தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றிருப்பதை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். வாரிசான் மூடா மற்றும் பாட்டி பங்சா மலேசியா ஆகியவற்றில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது அரசாங்கத்தை ஆதரித்துள்ளதாக அன்வார் தெரிவித்திருக்கிறார். தமது அரசாங்கத்தில் மற்ற சில கட்சிகளும் இணையக்கூடும் சாத்தியம் இருப்பதையும் அவர் மறுக்கவில்லை. ஆகவே அரசாங்கத்தின் நிலைத்தன்மை குறித்த கேள்வி எழவில்லை என்றும் அவர் கூறினார். நாட்டில் வாழ்க்கை செலவினம் உயர்வினால் மக்கள் போராடி கொண்டிருக்கும் இந்நிலையில் பிரதமர் பதவிக்கான சம்பளத்தை வாங்க மாட்டேன் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் தாம் திட்டவட்டமாக இருப்பதாக அன்வார் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் நம்பகத்தன்மையை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சியில் முதல் நடவடிக்கையாக பிரதமருக்கான சம்பளத்தை வாங்க போவதில்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக அன்வார் கூறினார். சபா லீகாஸ் மகளிர் மற்றும் சிறார் மருத்துவமனையின் கார் நிறுத்தும் பகுதியில் கார் மீது மரம் விழுந்ததில் தாதி ஒருவர் உயிர் தப்பினார். அன்று மாலை மணி 3:30 அளவில் தமது பிரடுவா எக்ஸியா காரை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கிய அந்த தாதி மருத்துவமனைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தபோது திடீரென மரம் சாய்ந்து அக்கார் மீது விழுந்ததாக மலேசியா பொது தற்காப்புத்துறையின் அதிகாரி கேப்டன் முகமது அஸ்லி ஷா அப்துல் ஹமீத் தெரிவித்தார். நாட்டில் 15வது நாடாளுமன்ற கூட்டத்தை திறப்பதற்கான தேதி குறித்து பிரதமர் அன்வார் இப்ராஹிமுடன் விரைவில் விவாதிக்கப் போவதாக நாடாளுமன்ற சபாநாயகர் ஹஸ்ஹா ஹருன் தெரிவித்திருக்கிறார். புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து 15வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டம் அடுத்த மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான நாட்டின் நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்துவதற்கு மினி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதுதான் முக்கிய கவனமாக இருக்கும் என தாம் நினைப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள அன்வார் இப்ராஹிமிற்கு தமது வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா மலேசியா நட்புறவு மேலும் வலுவடையும் என தெரிவித்திருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவும் ஒத்துழைப்பும் வலுவடைவதற்காக மலேசியா பிரதமருடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் மோடி கூறியுள்ளார். மலேசியா நாட்டின் 10வது பிரதமராக நியமிக்கப்பட்ட அன்வார் இப்ராஹிமிற்கு பல்வேறு நாடுகளை சார்ந்த தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றனர். அவர்களில் சிங்கப்பூர் பிரதமர் லீ சென் லூங் மற்றும் இந்தோனேசிய அதிபர் ஜோக்கோ விடோடோ, துருக்கி அதிபர் ரிசப் தாயிப் இர்டான் ஆகியோரும் அடங்குவர். தங்களது இருதரப்பு நட்புறவுகளை வலுப்படுத்துவதற்காக மற்றும் இரு நாடுகளுக்கிடையே இருந்து வரும் பொதுவான விவகாரங்கள் குறித்து மலேசியா பிரதமருடன் பேச்சு நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக சிங்கப்பூர் பிரதமர் லீ சென் லூங் கூறியுள்ளார். நாட்டின் 10வது பிரதமராக நியமிக்கப்பட்ட அன்வார் இப்ராஹிமிற்கு ஜொஹூர் சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். ஜொஹூர் ஆட்சியாளரின் அதிகாரப்பூர்வ முகநூலில் அந்த வாழ்த்து செய்தி பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஜொஹூர் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமும் புதிய பிரதமரும் தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்வாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். தலைநகர் செந்தூல் மாவட்ட முன்னாள் போலீஸ் தலைவர் எஸ்ஏசி முனுசாமி ரங்கசாமி காலமானார். அவரது இறுதி சடங்கு முத்தக்காப் தாமா ரிம்பா ஜானான் ஸ்மாரா அப்பி என்னும் முகவரியில் உள்ள இல்லத்தில் இன்று பிற்பகல் 2:30 முதல் 4 வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவராக அவர் பணியாற்றிய காலத்தில் அங்கு குற்ற செயல்கள் நடவடிக்கைகளை துடைத்தொழிப்பதில் முக்கிய பங்கை ஆற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டு மக்களின் நலனுக்கும் தம்மால் முடிந்தவரை சிறந்த முறையில் கடமையாற்றுவேன் என பிரதமர் அன்வார் தமது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பிரதமர் பதவியில் பெரிய பணி தமக்கு இருப்பதை உணர்ந்துள்ளதாக பக்காத்தான் ஹராப்பன் தலைவருமான அன்வார் கூறினார். ஆகவே தமது குழுவினருடன் இந்த பொறுப்புகளை உணர்ந்து மக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வேன் என அவர் தெரிவித்தார். நாட்டில் வாழும் நாய்க்காரர்களின் உரிமைகள் மற்றும் இஸ்லாத்தின் நிலை பாதுகாக்கப்படும் என பிரதமர் அன்வார் உறுதியளித்திருக்கிறார். பிரதமராக பதவியேற்ற பின் தாம் நடத்திய முதலாவது செய்தியாளர் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். தமது தலைமையிலான புதிய ஒற்றுமை அரசாங்கம் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நாய்க்காரர்களின் உரிமைகள் இஸ்லாத்தின் நிலை ஆகியவற்றை பாதுகாக்கும் கடப்பாட்டையும் உறுதியையும் கொண்டுள்ளதாக அன்வார் சொன்னார்.
நாட்டில் இனம் மற்றும் சமய பாகுபாடு இன்றி மலேசியர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என புதிதாக பதவியேற்றிருக்கும் அன்வார் தெரிவித்திருக்கிறார். மலேசியர்கள், குறிப்பாக சரவா மற்றும் சபாவில் உள்ள மலேசியர்கள் தமது நிர்வாகத்தின் கீழ் புறக்கணிக்கப்பட மாட்டார்கள் எனவும், அனைத்து இனங்களையும் கொண்ட மலேசியர்களுக்கு நான் பிரதமர் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். அப்போதுதான் ஒரே நாடாக நாட்டை ஒன்றுபடுத்த முடியும் என்று அன்வார் தெரிவித்தார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.